பெரியார் இல்லை என்றால் தமிழர்களும் இல்லை, தமிழ்நாடும் இல்லை என்று பேசுகிறேன். தமிழர்களும் தமிழ்நாடும் இல்லை என்றால் பெரியார் என்ற ஒருவர் இல்லை. அதில் சொல்கிறார், தமிழ் எங்களுக்கு உணர்வு, திராவிடம் எங்கள் அரசியல். தமிழ் உங்களுக்கெல்லாம் உணர்வாகத்தான் இருக்க முடியும், அது எங்களுக்குத்தான் உயிராக இருக்க முடியும். நாங்கள் தமிழ் உணர்வாளர்கள் அல்ல, நாங்கள் தமிழ் பற்றாளர்கள் அல்ல, தமிழுக்கு உயிரானவர்கள். நீங்கள் வெறும் உணர்வாளர்களாகத்தான் இருக்க முடியும். என்னை சில பேர் அறிமுகப்படுத்தும் போது வெளிநாடுகள் எல்லாம், சீமான் நல்ல தமிழ் பற்றாளர், எனக்கு என்ன புற்றா வந்துருச்சே பற்றுன்னு. தமிழனுக்கு தன் தாய்மொழியின் மீது பற்றும் இருப்பதும் அன்பு இருப்பதும் நேசம் இருப்பதும் என்ன பிழை? அதை சொல்லும் போதே இவர் ரொம்ப தமிழ் உணர்வாளர், ரொம்ப பற்றாளர். ஏ, நான் தமிழையா? அதுல இங்க பேசிய எல்லாரும் சிறப்பாக தன்னுடைய வாதத்தை எடுத்து வைத்தார்கள், தர்க்கத்தை எடுத்து வைத்தார்கள். அதுல என்னன்னா, ஐயா பெரியாரே ஒருபோதும் தன்னை தமிழர் என்று கூறல, அவர் கன்னடர் தான் சொல்றார். கொள்கையில் இவ்வளவு முரண் இருக்கிறது, உங்களுக்கும் ராஜாஜி அவர்களுக்கும் பிறகு எப்படி நட்போடு இருக்கிறீர்கள்? இது கேள்வி. தெரியல, ஒருவேளை நான் அவரும் கன்னடரா இருக்கிறது கூட காரணமா இருக்கலாம்னு சொல்றது, அது சொல்லியிருக்கிறாரு. எங்க அண்ணன் வினோத் சொன்ன மாதிரி, உனக்கு எவன் தலைவன் இருந்தான்? எங்களுக்கு தலைவன் இல்லையா, இல்லை நீங்க அவனை தலைவனாக விடலையா, அதான் பிரச்சனையே. சரி விடு, இப்பதான் எங்களுக்கு ஒரு தலைவன் வந்துட்டால நாங்க அவரை வச்சு போயிட்டு இருக்க, விடு போனா பிரச்சனை. எதுவுமே கிடையாது தமிழருக்கு என்று சொல்வது எப்படி இருக்குது? அதுதான் இங்க பெரிய பிரச்சனை. அவரே சொல்றாரு, நான் கன்னட, நான் வந்தேன், உனக்கு எவன் இருந்தான்? இந்த தியாகராஜ செட்டியார் வந்தார் தெலுங்கு, அப்புறம் நாயர் வந்தார் மலையாளி, உனக்கு எவன் என் தலைவன் இருந்தான்? வேற எவன் இல்லையே, அதனால தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு. அவரே சாதிப்படி பார்த்தா நான் கன்னடர் அப்படின்னு அவர் சொல்றார், அவரே சொல்றார். இப்ப நமக்கு இருக்கிற ஒரே ஒரு கேள்வி, ஏன் பெரியார் தமிழனாக வேணும்? ஏன் அவரை இனமாற்ற வேண்டும்? இதுதான் உங்க பகுத்தறிவா? இதுதான் உங்க முற்போக்கு சிந்தனையா? என்னது இது? பெரியாரை கன்னடராகவே ஏற்பதில் உங்களுக்கு என்ன தயக்கம்? எங்களுக்கு ஒரு கஷ்டம் இல்லை, பெரியாரை கன்னடராகவே ஏத்துக்கிறோமே. அண்ணல் அம்பேத்கரை நாங்க என்ன தமிழரா மாத்தி இன மாத்தி ஏத்துக்கிட்டோம், மராட்டியராகவே ஏற்கிறோம், எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. மார்க்சை ஜெர்மானியராகவே ஏற்கிறோம், இஸ்லாத்தை ஏற்றுக்கெல்லாம் நபிகள் வந்து தமிழர் தான் ஏற்றுட்டு இருக்காங்க, இல்ல கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கெல்லாம் இயேசு வந்து தமிழரா அப்படியே ஏற்றிருக்காங்க. எங்கெங்க சிறந்த கோட்பாடுகள் இருக்கோ, தத்துவங்கள் இருக்கோ, அதையெல்லாம் ஏற்றுக்கிட்டு போறோம். அதுல ஏன் நீங்க அவரை என்ன மாற்றணும்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பெரியாரை தமிழர் என்று நிறுவ வேண்டிய தேவை இருக்கிறது. பெரியாரை தமிழர் இல்லை கன்னடர் என்றால் நீங்கள் யார் என்ற கேள்வி வரும். அதற்கு முந்திக் கொள்கிறார்கள். ஐயா வெங்கட்ரான் அவர்கள் சொன்னது போல, இப்ப இந்த இந்த கொஞ்ச காலமா திரும்ப திரும்ப திராவிடம் பெரியார். ஏன்? நமக்காகத்தான், நமக்காகத்தான் இந்த சத்தம். இதுவரைக்கும் அவர்களுக்கு தேவைப்படவில்லை, அதை பேச வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை, ஆனால் இப்போது ஏற்படுகிறது. ஏனென்றால் முன்னெப்போதையும் விட தமிழ் தேசிய பிள்ளைகள் எழுச்சியுற்று கிளம்புகிறார்கள். தமிழ் தேசிய அரசியல் வளர்ந்து கொண்டிருக்கிறது. நமக்கு எந்த தத்துவ தடுமாற்றமும் இல்லை. தலைவன் இல்லை அப்படின்லாம் நம்ம போறதுக்கு காங்கிரஸ் கட்சி இல்லை, நம்ம தலைவன் இல்லை, நமக்கு தலைவன், நமக்கு தலைவன் இருக்கிறான். அவன் தத்துவமே உருவமா இருக்கிறான், எல்லாவற்றுக்கும் முன்னத்தியராக இருக்கிறான். அது ஆயுத புரட்சி, நாம் அரசியல் புரட்சி, நோக்கம் ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. அவர் எப்படி பல இயக்கங்கள் இருக்கும்போது ஏன் பிறவாகரா இந்த இயக்கங்களோடு சேர்ந்து போராடவில்லை, தனியாக ஒரு இயக்கம் எதற்காக? எங்கு உண்மையும் நேர்மையும் இருக்கிறதோ அங்கு மக்கள் தானாக வருவார்கள் என்று தனித்துத்தான் இல்லை.
நீங்கள் ஏன் யாரோடும் கூட்டணி வைக்க மாட்டேங்கிறீர்கள் என்று கேள்வியாளர்கள் ஊடகவியலாளர்கள் நம்மளை கேட்கும் போது ஒரு கேள்விதான் திருப்பி, யாரோடு நான் கூட்டணி வைக்கலாம் சொல்லுங்கள் என்றால் பதில் ஊழலை ஒழிக்கணும், லஞ்சத்தை ஒழிக்கணும். யாரோட சேர்ந்து ஒழிக்கிறது? முதல்ல இவங்களெல்லாம் ஒழிச்சா தான் ஊழல் லஞ்சத்தையும் ஒழிக்க முடியும். பிரச்சனை அதேதான். அதுல ஐயா பெரியார் அவர்கள் பெண்ணிய உரிமைக்காக பேசினார், போராடினார், எதிர்க்கலை ஏற்கிறோம். சாதிய தீண்டாமை கொடுமையை சாடினார், போராடினார், சரி எதிர்க்கலை ஏற்கிறோம். எங்க ஐயா வெங்கட்ராமன் சொல்ற மாதிரி இடஒதுக்கீடுக்காக போராடினார், ஏற்கிறோம். ஆனால் பெரியார் மட்டும்தான் போராடினார், அதை ஏற்கலை எதிர்க்கிறோம். தாங்க இருக்கிற எங்க நிலைப்பாடு. பெரியாரும் போராடினார், ஏற்கிறோம். பெரியார் மட்டும்தான் போராடினார், ஏற்கலை எதிர்க்கிறோம். என் தம்பி கலைஞர்கிட்ட மாதிரி இங்க எங்க எங்க வல்லலாறு வைகுந்தர் என்ன சாதி வழக்கத்தை பாடுபட்டு இருந்தாங்கல்ல, எங்க ஐயத்திதாசர் எட்டமணி சீனிவாசன் சாதிக்கு கட்சி வச்சிரு, சாதிக்கு அமைப்பு வச்சிரு, சாதி வளர்ப்பு தான், சாதி ஒழிப்பை பத்தி நாங்க பேசலையா? பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் அதுதான் பொது உடமை, அதுலேயே சாதி ஒழிப்பு இருக்கு. சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கள் நீதி வலுவா நெறிமுறைன்னு அவை பாடிய பாட்டுல இருக்கு. அவ இட்டோர் பெரியார் இடாதார் இழிவுளத்துங்கிறான். அவர் சொல்றார், கொடுப்பவன் உயர்ந்தவன், கொடுக்காதவன் தாழ்ந்தவன், இழி மகன். அதான் அவர் சொல்ற சாதி. இன்னமும் தமிழின முன்னோர்கள்லாம் சாதி பெருமையை பேசிக்கிட்டு சாதியை வளர்க்கறதுக்கு சங்க வச்சுட்டு இருந்த மாதிரி நாங்க சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தோம். நீங்க வந்த பிறகுதான் அந்த அன்னைக்கு இருந்து எல்லாம் சரியா இருந்துச்சு. இன்னைக்கு சங்கம் வச்சு சாதி வளர்த்தோம், எல்லாம் நாசமா போச்சு. அதான் இங்க நடந்தது. எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு தமிழ் தேசிய பிள்ளைகளுக்கு, தமிழ் தேசிய அரசியல் கோட்பாட்டு பிள்ளைகளுக்கு. தகப்பன் என்பவன் என்னை பெத்தவனாக இருக்கணும், தலைவன் என்பவன் என் ரத்தவனாக இருக்கணும். என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது, என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது. குறிப்பா என்ன வரலாறு தெரியாதவன் எனக்கு வழி நடத்த முடியாது, வழிகாட்ட முடியாது. தமிழர்கள் எப்ப பார்த்தாலும் திராவிடர்கள் ஐயோ பொய்யா பேசுவாங்க, பழம்பெருமையே பேசுவார்கள், பழம்பெருமையே பேசுவார்கள், இப்படி பேசிக்கொண்டிருப்பான். நீ வரலாறு பேசிட்டேன்னா நீ கதவிடுறாய்மா, அவன் கதவிடுவான், அது நம்ம வரலாறும்பான். இதன் காலங்காலமா நடந்து கொண்டிருக்கிறது. அப்படித்தான் இவர்கள் வந்து பெரியாரை தமிழராக மாற்றி நிறுவ பார்க்கிறார்கள். பெரியார் தமிழராயிருவார், ஐயா கருணாநிதி அவர்கள் தமிழராயிருவார், இவெல்லாம் இவங்கெல்லாம் தமிழராயிருவார். தமிழர்கள் நாம் திராவிடராயிருந்தோம். இது ஒரு இது புது தத்துவம். தமிழர் நீ திராவிட, அவர் தெலுங்கு, தமிழர், ஏ அவர் கன்னடா, தமிழர், ஏ உங்களை என்னடா செய்யலாம். இவ வந்து சீமான மாத நாம் தமிழர் லேப் டெஸ்ட் எடுப்பார்கள், தமிழரை எப்படி ஆட, நீ எப்படி ஆரிய திராவிடத்தை டெஸ்ட் எடுத்து கண்டுபிடிச்சியோ, இவர் ஆரியர் இவர் திராவிடர், நாங்கள் தமிழர்கள், பாசிசம், இனவெறி, தூய இனவாதம். அப்ப நாங்கள் திராவிடர்கள் என்பது அது என்ன, பக்கவாதமா இல்ல முடக்குவாதமா சுண்டுவாதமா, அது என்ன வாதம்? நான் தமிழன், தமிழன் என்று சொல்றேன். நீ யார் என்ன அடையாளத்தை மறைக்க, நீ யார் முதல்ல நீங்க யார் சொல்லு, யார் நீங்க? இவர் தான் தமிழர் என்று சொல்வதற்கு இவருக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? என்னை மடக்கிறானா? நீ திராவிடர் என்னை சொல்வதற்கு உனக்கு வேண்டாம் ரைட்ஸ் கொடுத்தவன், உனக்கு யார் சொன்னது, யார் கொடுத்தது? நீங்க தான் அத்தாரிட்டியா? சரி வேற யார் அத்தாரிட்டி? எந்த லேபிளை வச்சு டெஸ்ட் எடுத்தீங்கன்னா சொன்னேன், நீங்க ஆரியர் திராவிடர் எந்த லேபிளை டெஸ்ட் எடுத்துட்டு வெளியில வந்தீங்களோ அப்பதான் நாங்க உள்ள போனோம், நாங்க அப்பதான் உள்ள போய் இந்த டெஸ்ட் எடுத்தோம். இப்ப பெரியார எந்த லேபிள வச்சு தமிழரா மாத்தினீங்க? எந்த லேபிள வச்சு மாத்தினீங்க? இது ஏன் பெரியார் தமிழர் தமிழர் என்று கத்துகிறார் என்றால், பெரியார் உயிரோடு இல்லை, அந்த தைரியத்தில் பேசுகிறார் என்றால், அந்த தடி வச்சு அடிச்சு செஞ்சிருப்பார். அவரை ஏன் மீன மாத்திர? ஒன்றைத்தான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறார் அருமை சொந்தங்களே, அருமை பெருமக்களே,
நீங்கள் இந்த நிலத்திற்கு வரும்போது தமிழராக இனம் மாறுவது ஏன், எதற்காக, எதற்காக? எங்களோடு வாழ்வதற்கு நீங்கள் இனமாற வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அப்படியே இருக்கலாம், தெலுங்கர் தெலுங்கரா இருக்கலாம், கன்னடர் கன்னடா இருக்கலாம், மலையாளி மலையாளியா இருக்கலாம், பீகாரி பீகாரியா இருக்கலாம், குஜராத் குஜராத்தியா இருக்கலாம், அப்படியே இரு. உன் பண்பாட்டோடு, உன் அடையாளத்தோடு நீ வாழ். ஆனால் நீ எங்களை ஆள வேண்டும் என்று இனம் மாறினால் நாங்கள் விடுவதாக இல்லை. அதை நீ புரிஞ்சுக்கணும். ஒண்ணுமே தெரியலையே. எங்களை போல மாண்பு மிக்கவர்கள், பெருமை மிக்க ஜனநாயகவாதிகள் இந்த உலகத்தில் எங்குமே கிடையாது. ஆந்திர காட்டுக்குள் 20 பேர் செம்மரக்கட்டை வெட்ட வந்தான்னு சுட்டு தூக்கி போட்டு கட்டையிலையும் நம் காலையும் எழுத்து எண்ணு, அதுலயும் நம்பர் இருக்கு, காலையும் பிணத்து காலையும் நம்பர் இருக்கு. எத்தனை தெலுங்கரை அடிச்சு வரட்டும், எத்தனை தெலுங்கர் கடைகள் நொறுக்கணும், ஒண்ணும் இல்ல. கொத்து கொத்தா என் இன மக்கள் ஈழத்தில் கொன்றொழிக்கப்படுகிற போது இங்கே எண்ணற்ற சிங்களர்கள் வியாபாரம் பார்த்துக் கொண்டிருந்தார்கள், இங்கே மாணவர்கள் படித்துக் கொண்டிருந்தார்கள், ஒருவரையும் தாக்கவில்லை. தீக்குளித்திறந்த என் தம்பி முத்துக்குமார் கூட அவன் உள்ளத்தில் எரிந்த கோவ நெருப்பை தன் உடலில் கொட்டி வெந்து செத்தானே ஒழிய ஒரு காங்க ஒருத்தர் கட்டி பிடிச்சாதுல, ஒரு சிங்களனையோ ஒரு காங்கிரஸ்காரர் போர நடத்தின கட்டி பிடிச்சாதே. அது எங்கள் மாண்பு. போர் நடந்த 2 காலங்கள்ல பிரிட்டன்ல ஐரோப்பிய நாடுகளெல்லாம் நமது மக்கள் பனியில மழையில வெயில்ல கர்ப்பிணி பெண்கள் கை குழந்தைகளோடு எல்லோரும் வீதியில் நின்று போராடினார்கள். ஒரு துளி சேதம் பண்ணல, ஒரு சட்டவிரோத செயலில் ஈடுபடல. ஆனா அதே பிரிட்டன்ல ஒரு கருப்பின இளைஞனை சுட்டு கொன்றுச்சு காவல்துறை, 8,000 கோடிக்கு நஷ்டப்படுத்தினான். 8,000 கோடி கடையில நொறுக்கி, பெரிய பெரிய அரசு நிறுவனங்கள் கட்டடங்களை நொறுக்கி. என்னால் அவ்வளவு மாண்பு மிக்கவர்கள். தலைவர் அனுப்பும் போதே இவர்கள் போற போது எந்த நாட்டில் போய் வாழ்கிறீர்களோ, தஞ்சமடைந்து வாழ்கிறீர்களோ, அந்த நாட்டு சட்டத்திட்டத்திற்கு மதிப்பளித்து அந்த நாட்டின் இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு வாழுங்கள். அதுதான் அப்படிப்பட்ட மாண்பு கொண்ட ஒரு இனத்தின் மக்களை பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புக என்று சொல்லுது மறை, திரு தமிழருடைய மறை. அவனுக்கு நாகரிகம் இல்லைன்றான், நாகரிகம் அடையல. நாங்க தான் வந்து உங்களை படிக்க வச்சோம். அப்ப நமக்கு ஒரு கேள்வி, எதை படிக்க வைத்தீர்கள் பெருமக்களே? இந்த திருக்குறளை, இந்த இதை படிக்க வச்சுங்க, சிலப்பதிகாரத்தை, மணிமேகலை, சீவக சிந்தாமணியை, விளையாபதியை, குண்டலகேசி, பதிற்றுப்பத்தை, அகநானூறு, புறநானூறு, இதுதான் படிக்க வச்சு. இதையெல்லாம் எழுதுனவன் யார் படிக்க வச்சதுன்னா பதில் இல்லை. யார் படிக்க வச்சது? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, 2000 ஆண்டு இருக்கும்னு ஒரு கருத்து தான், ஒரு கணிப்பு தான். யாரும் துறையுள்ள ஒரு அம்மாவுக்கு பிரசவம் பார்த்து 2000 வருஷம் இதுன்னு குறிப்பெழுதி வைக்கல. ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றப்பட்டிருக்கலாம், 5000 குரல் கூட ஒரு எழுதியிருக்கலாம். நமக்கு கைக்கு வந்தது இவ்வளவுதான். அதுவும் நம்ம பாட்டினார் அயோத்தேச பண்டிதருடைய தாத்தா கந்தப்பனார் இல்லைன்னா அந்த கதையும் விடாது. கொண்டுகிட்டு போறாரு ஓலைச்சுவடி, அடுப்புல வைக்கிறதுக்கு இது என்னவோ ஒரு மாதிரி இருக்குதுன்ட்டு எல்லிஸ்ட கொடுத்தோன்னா அவர் தான் அடடா அப்படின்னா, அவர் தான் எடுத்து அச்சுல ஏத்துறாரு, அச்சுக்கு வருது. அது 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 நமக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதை நம் பாட்டனார் அயோத்தியாசர் சொல்றார், 70 ஆண்டுகளுக்கு முன்பு திருக்குறளை படிக்கவே யாரும் இல்லைன்ற. ஒருவேளை நம்ம பாட்டனுக்கு பன்னீர் திருமறைகள் கிடைச்ச மாதிரி அருண்மொழி சோழனுக்கு இந்த திருக்குறள் கிடைச்சதுதான் பெரிய அளவில் போய் சேர்ந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு முதுகலை பட்டம் பெற்றவர்கள், இன்னைக்கு முனைவர் பட்டம் பெறுகிறவர்கள் இன்னைக்கு வந்து ஒவ்வொன்றும் படிச்சு நம்ம இலக்கியங்களை, தமிழ் இலக்கியங்களை படிக்கிறாங்க, அதுல திருக்குறளை ஆய்வு செய்யறாங்க. ஒரு சொற்பிழை இல்லை, பொருள் பிழை இல்லை, கருத்து பிழை இல்லை, இப்படி அவ்வளவு செழுமையான ஒரு வாழ்வியல் நன்னறி நமது மூதாதை வள்ளுவப் பெருமானார் எழுதி தந்திருக்கிறார் அப்படின்னா, அப்ப அந்த மொழியின் தொன்மத்தை நீங்க பார்க்கணும். அவருக்கு தமிழ் சொல்லி கொடுத்த ஆசிரியர் யார், அப்ப அந்த ஆசிரியருக்கு தமிழ் கற்பித்தவன் யார், அப்படியே நீங்க தேடி தேடி போனால் தமிழனின் தொன்மம் தெரியும், தமிழின் ஆழம் புரியும். ஆனால் அந்த மொழியில் ஒண்ணுமே இல்லை, உனக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னா அது எப்படி ஏற்கிறது? ஆற்றூர் ரவிவர்மா என்கிற கவிஞன்
உலகத்தில் சீனர்கள் கிரேக்கர்களை தாண்டி தன் தாய்மொழியிலேயே ஆகப்பெறும் இலக்கியங்களை படிக்கிற வாய்ப்பு இந்தியாவில் தமிழர்களுக்கு மட்டும்தான் உண்டு என்று சொல்றேன். அந்த தமிழ் மொழி என் தாய்மொழி மலையாளத்திற்கு தாய் என்பதில் எனக்கு பெருமை என்று முடிக்கிறார். உலகத்தில் மனிதன் பேசிய முதல் மொழி தமிழ்தான் என்று அமெரிக்காவின் மொழியியல் ஆய்வறிஞர் அலெக்ஸ் கூலியர் மாணவர்களுக்கு வகுப்படும். அந்த மொழியில வந்து ஒண்ணுமே கிடையாது, அதை படிக்காத, எதுக்கு தமிழ் தமிழ்னு பழம்பெருமை பேசிட்டு அதான் காப்பாறவன் சொல்றாரு. நாம் பழம்பெருமை பேசுவது என்பது பீற்றிக்கொள்ள அல்ல, நம்மை நாமே தேற்றிக்கொள்ள என்பதை தமிழ் இளம் தலைமுறையின புரிந்து கொள்ளும். வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். வரலாற்றை மறந்துவிட்ட இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணம் என்கிறான் ஹோசிமின். அப்ப நான் யாருன்னு தெரியாம எப்படி போறது? பட்டறிவு என்பது வரலாறு என்பது அதுதான் வழிகாட்டும். முன்னாடி போய்கிட்டு இருக்கேன், நான் பின்னாடி தொடர்ந்து வரேன்னா மக்கள் வர்றாங்கன்னா இங்க பள்ளம் இருக்கு பார்த்துவாங்க, இங்க மேடு இருக்கு ஏறிவாங்க என்று தெரிந்தவன் தான் வழிகாட்ட முடியும். இவர்கள் எப்படி வயலால நம்மளை போய் சொல்றம்பாங்க, இவர்கள் போடுறாங்க பாருங்க, கரிகாலன் திராவிட மன்னன் கல்லணை கட்டி தந்தான், ராஜராஜ சோழன் தமிழ் மன்னன் ஆரிய அடிமை. எப்படி பொங்கலா திராவிட திருநாள், திராவிட திருநாள் அது போட்டணும் திராவிடம். ஆரியம் எப்படி தமிழருடைய இறையை வழிபாட்டை அபகரித்துக் கொண்டதோ அப்படி திராவிடம் ஒவ்வொன்றையும் அரபு அபகரிக்கும். பெரியார் வந்து இந்த தமிழ் சனியன்ல என்ன இருக்குங்கிறேன், அதை பார்த்து பண்ணிக்கலாம்ன்றானே, நீ ஏன் பண்ணிக்கிட்ட போற பண்ணியே அப்படி பேசுறது இருக்குது, பேசுறது இருக்கு பாருங்க. தமிழ் சனியங்கிறார் காட்டு மிராண்டி மொழின்னு 40 வருஷமா பேசிட்டு வரேன்றார். ஆனால் இப்ப இருக்கிற இந்த உணர்வாளர்கள், பெரியார் உணர்வாளர்கள், புத்துலக சிற்பிகள், இடதுசாரிகள், நாமெல்லாம் வலதுசாரி ஆயிட்டான். என்ன பண்ணுவேனே தெரியாது, ஒரு நாள் எனக்கு அதிகாரம் மட்டும் வந்ததுன்னு வச்சுக்க என்ன பண்ணுவேனே தெரியாது. ஏதோ உள்ளாட்சி தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் 9 ஓட்டு 5 ஓட்டு நீ சொல்ல சொன்னதை சொல்றாவே. ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் சொல்றாரு, நமக்கு தான் சொல்றாரு, டேய் ஓட்டு போடுறவன் நல்லடா தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பவன், ஓட்டை எண்ணி சொல்றவன் தான் தீர்மானிக்கிறாங்க. அதே என் தங்கச்சி சுவேதா பேசுறாள் அந்த ஒரு நிருபர்கிட்ட பத்திரிகையாளர்கிட்ட, ஆனா என்னன்னா இவ்வளவு தானே எனக்கு விழுந்துச்சு அப்படின்னு ஏவன் சொன்னா, நான் கூட 10 ஓட்டு சொல்லியிருக்கலாம்லண்ணா எனக்கு கெத்துறான். அதாவது வாட்ஸ்அப்ல வாமா, வாட்ஸ்அப்ல வான் பகிரியில் வந்து பேசுன்றான், என்ன பதிவு பண்ணுவான், ஒரு 2100 ஓட்டு உண்டை விழுந்திருக்குமா, ஆனா உன் நாம் தமிழர் கட்சினா 500 தான் சொல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு அது இருக்கு சார், பதிவு இருக்கு பாருங்க. அது இதுதான் நிலைமை. இவர்கள் நம்மை பிஜேபியின் பி டீம் என்று பீத்திக் கொண்டிருக்கிற இந்த பிதாமக்கள் இங்க கவர் கவனிங்க, ஐயா எடப்பாடி ஆட்சியிலேயே இந்த உள்ளாட்சி தேர்தல் நடந்தது, அதுல ஒரு இடம் கூட ஒண்ணுமே ஒன்னு ஒரு வெற்றி அடையல பிஜேபி. ஆனால் இந்த திராவிட நாங்க பிஜேபி எதிர்க்கிறோம், மதவாதத்துக்கு எதிராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மள பி டீம் ஒரு தடவை ஓட்டு கேட்கும் போது அம்மா சொல்லுது, நாம் தமிழுக்கு சிசிமானுக்கு போட்டுறாதிய, அது பி டீம் பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்துடும். நான் கூட கேட்டேன், தனியா நின்று போற போட்டிடுறான் அவனை, அவனுக்கு போடாதேன்னு சொல்லுப்பா, எனக்கு போட்டா பிஜேபி வந்துடும்னா, இப்ப எனக்கு போடல நான் வரல, இப்ப நீ அவனுக்கு போய் எனக்கு போட்டா பிஜேபி வந்துடும்னா பிஜேபி வந்துருச்சேப்ப வளருது வளருது வளருதுங்கிறான் ஒப்பந்தம். அப்படி இங்க இந்திய அரசியல் திராவிட அரசியல் தான், தமிழ் தேசிய அரசியல் வளரவில் வளராது இல்லை என்று காட்டுவதற்கு இந்த தேர்தல். 24 தேர்தல் வருது, 26 வருது, அதுல நாங்க யாருன்னு காட்டுவோம்ல, அதுல காட்டுவோம். அது
நம்ம வந்து எங்களுக்கு பெரியாரை பேச வேண்டிய தேவை ஒன்றும் இல்லை. எங்களுக்கு எங்கள் கோட்பாடு தனி, எங்கள் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்க தலைமை தனி, தத்துவம் தனி. ஆனால் இவர்கள் பெரியாரை பற்றி பேசுவார்கள், பெரியாரை பற்றி எழுதுவார்கள், பேசுவார்கள் எழுதுவார்கள், ஆனால் பெரியார் பேசியதை பேசுவார்களா? இன்னைக்கு கடவுள் மறுப்பை பேசுவார்களா? பெரியார் சாதி ஒழிப்பை பேசியிருக்கட்டும், அந்த சாதி ஒழிப்பை இவர் பொது மேடையில் பேசுவார்களா? பேச மாட்டார்கள். தேர்தல் வரும்போது, ஐயோ நாங்கள் இந்துக்கள், 90 விழுக்காடு எங்க கட்சியில் இந்துக்கள். யார் சொன்ன? நாங்களா? நாங்கள் தமிழர்கள், எங்கள் சமயமே வேறு என்று நாங்கள் பேசுறோம்.